वेलकम टू आवर चैनल இந்த வீடியோ ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக போடப்பட்ட வீடியோ யார் மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல எப்பலாம் ஆன்லைன் கேம்பிளிங்னால சூசைட் நடக்குதோ அப்பதான் ஆன்லைன் கேம்பிளிங்க பான் பண்ணனும்னு பேசுறோம் மத்த நேரத்துல அத பத்தி பேசுறது இல்ல ஏன் நினைக்கிறது கூட இல்ல இந்தியால இன்டர்நெட் யூஸ் பண்றது இல்ல 40% மக்கள் கேம்பிளிங் பண்றாங்க சில ஆய்வு என்ன சொல்றாங்கனா 80% அடல்ட்ஸ் வருஷத்துல ஒரு தடவைனா கேம்பிள் பண்றாங்க எப்படி இந்தியா ஆன்லைன் கேம்பிளிங்ல ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மார்க்கெட்டா மாறுச்சு ரிசர்ச்சர்ஸ் அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்றாங்க நம்பர் 1 மிடில் கிளாஸ் பீப்பிள் அதிகரிச்சிட்டு இருக்காங்க நம்பர் 2 இன்டர்நெட்டோட வளர்ச்சி லாஸ்ட் 25 இயர்ஸ்ல குடும்ப வருமானம் $10,000 அதாவது இந்திய மதிப்புல 7.5 லட்சம் ரூபாய் மேல சம்பாதிக்கிறவங்க எண்ணிக்கை 20 மடங்கு அதிகரிச்சிட்டு இருக்கு ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லாததனால இந்த ஆன்லைன் கேம்பிளிங் மூலமா நம்ம கவர்மெண்ட்க்கு வருஷத்துக்கு சுமார் 1000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுது ஆனா நம்மள பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா ஒரு ப்ராப்பர் ரெகுலேட்டரி பாடி இருக்குற சந்தையிலே நம்ம இன்வெஸ்டர்ஸ் ஒவ்வொரு வாரமும் 1000 கோடி இழக்குறாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் எல்லா பேரண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கணும் ஏனா உங்க பசங்களோட ஹார்ட் எர்ன் மணி அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு வைஃபும் அவங்களோட ஹஸ்பண்ட் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு அப்டேட்டா இருக்கணும். அப்படி செய்ய தவறினா உங்க ஃபேமிலி திவால் ஆகும். அது இல்லாம உங்க ஃபியூச்சர் குவெஸ்டின் மார்க் ஆகும். உங்க கிட்ஸ் ஃபியூச்சரும் குவெஸ்டின் மார்க் ஆகும். இந்திய பங்கு சந்தையில வீக்லி இன்வெஸ்ட் ஆப்ஷன் செட்டில்மென்ட்டால தான் மக்கள் வாராவாரம் பணத்தை லாஸ் பண்றாங்க. இத டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் னு சொல்வாங்க. இத மெயினா ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. பிற்காலத்துல ஸ்பெகுலேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்திய பங்கு சந்தை உலக பங்கு சந்தையில மிக முக்கியமான இடத்துல இருக்கு. அதாவது டாப் 10ல இருக்கு. 2019 டேட்டா படி டெரிவேட்டிவ்ஸ் செக்மெண்ட்ல இந்தியா தான் முதலிடம் கேஷ் ஈக்விட்டி செக்மெண்ட்ல 3rd பிளேஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 1.5 கோடி புது இன்வெஸ்டர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க இதுல 1/3 இன்வெஸ்டர்ஸ் சிறிய நகரம் மற்றும் டவுன்ல இருந்து வந்திருக்காங்க இந்த டெரிவேட்டிவ்ஸ்ல செக்மெண்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் னு இருக்கு இதுல ஆப்ஷன்ஸ் பத்தி நாம இப்ப பார்க்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ்ல இன் தி மணி அட் தி மணி அவுட் ஆஃப் தி மணி அப்படினு மூணு இருக்கு இதுல அட் தி மணி அவுட் ஆஃப் தி மணி ஆப்ஷன்ஸ் 90-95% ஆஃப் பிரீமியம் வேல்யூல இருந்து எரர் ஆயிடும் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஆன் எக்ஸ்பைரி டே மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் ஜீரோ ஆயிடும் நாம இன்வெஸ்ட் பண்ற எல்லாமே ஜீரோ ஆயிடும் இதுல ஆப்ஷன்ஸ் ரைட்டிங்னு ஒரு டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு அதுல வந்து கேபிட்டல் அதிகமா தேவைப்படும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்லாம் அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் பை தான் பண்ணுவாங்க அதனால ஆப்ஷன்ஸ் ஜீரோ ஆகிறதால அவங்களுக்கு லாஸ்ட் தான் இந்த வீடியோல இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பிரைஸ் தட் இஸ் வெட்னஸ்டே க்ளோசிங் பிரைஸ் இன்னைக்கு தேர்ஸ்டே வீக்லி செட்டில்மெண்ட் எக்ஸ்பைரி வந்து தேர்ஸ்டே தான் இப்போ டைம் ஆல்மோஸ்ட் 3:20 மார்க்கெட் முடிய போகுது இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோ ஆயிட்டு இருக்கு நேற்று இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய வேல்யூ ஜீரோ இன்னொரு வீடியோ காட்டுறேன் அதுல ஆப்ஷன்ஸ் ட்ரேட் வேல்யூ வரும் இதுல 20-25% ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் ஜீரோ ஆனால் கூட அப்ராக்சிமேட்டாக 3000 க்ரோஸ் மணி எவ்ரி வீக்கில் லாஸ் ஆகுது இது 1 இயருக்கு எவ்வளோன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் இந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இதை எஸ்டிடின்னு சொல்லுவாங்க ரெக்கார்ட் படி ஆண்டுக்கு சுமார் 11,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது யார் இதில் லாபம் அடைகிறாங்க வீக்லி எக்ஸ்பைரி ட்ரேடில் சம்பாதிக்கிறது யார் வாங்க அதை பற்றி பார்க்கலாம் இந்த வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன் செட்டில்மெண்ட் வந்ததுல இருந்து டாப் ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனிஸோட வருமானம் பல மடங்கு உயர்ந்திருக்கு அவங்க ஆண்டு வருமானம் 1000 கோடிக்கு மேல வந்திருக்கு எஃப்ஐஐ பிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஹெச்என்ஐ இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கம் ட்ரேடர்ஸ் ஹெவியா லாஸ் பண்றாங்க நம்ம பாரத பிரதமர் மற்றும் செபி சேர்மன் இந்த இஷ்யூவை கன்சிடர் பண்ணி வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பேன் பண்ணணும் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இந்த புரோக்கிங் கம்பெனியில என்ரோல் பண்ணி இதை கேம்பிளிங் மாதிரி இந்த வீக்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறாங்க இது தொடர்ந்தால் நாட்டோட வளர்ச்சியே அடிப்படும் யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய முதலீட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டி கேஷ் செக்மெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வித் ஹெட்ஜிங் இன் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி பண்ணால் அவங்களுடைய கேபிட்டல் க்ரோ ஆகும் இதனால் அவங்களுடைய ஃபேமிலி எக்கானமி வளரும் அது இல்லாமல் நாட்டோட எக்கானமியும் வளரும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் நன்றி